உனக்கு மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வல்லவனுக்கு வல்லவன் எபிசோடில் கேப்டன் அமெரிக்கா பற்றி பார்த்தோம். நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் என்ன டிசி கேரக்டர் யார் பண்ணணும்னு. ஸோ ரெண்டு கேரக்டர் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒன்று சூப்பர்மேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷஸாம், அதாவது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச கேப்டன் மார்வல். ஸோ நிறைய பேர் வந்து கேப்டன் மார்வல் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவர் தான் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்ட கேப்டன் மார்வல். ஸோ அவரை பற்றி நீங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க கேஸ் வீடியோவில் போயிடலாம். ஸோ இவரோட ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்சனல் கிடையாது. பில்லி பேக்ஸ்டன்ஸில் ஒரு சின்ன பையன். ஸோ வாழ்க்கையில் நிறைய தொலைச்சவன், பட் அவன் வந்துட்டு ரொம்பவே நல்ல பையனாக இருக்கனால நம்ம விசார்ட் ஒருத்தர் வந்து ஷஸாம் அப்படின்னு சொன்னனா என்னோடய மொத்த சக்தியும் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு நம்ம பில்லி பேக்ஸ்டனும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரியாத ஷஸாம் சொல்லிடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அப்போதுலேருந்து அவருக்கு மொத்த ஆறு காடோட பவர் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆறு காட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷஸாம் சொல்லும்போதே தெரியும். ஸோ ஆறு காடோட ஃபஸ்ட்டு எழுத்துலாம் சேர்த்துனா அந்த ஷஸாம் பேரே வரும். ஸோ கேப்டன் மார்வலுக்கே சக்தி கொடுக்கிறது அந்த ஆறு காடு தான். ஸோ ஆறு காட் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு எழுத்து பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் அப்படிங்கிற ஒரு காட். ஸோ இந்த காட் வந்து நம்ம கேப்டன் மார்வலுக்கு என்ன சக்தி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்டம், அதாவது அறிவு ஞானம் அப்படி சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் மார்வலாக மாறுற டைமில் நம்ம கேப்டன் மார்வல் அதாவது ஷஸாமுக்கு உலகத்தில் இருக்க எல்லா லாங்குவேஜும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். உலகத்தில் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும், இன்க்ளூடிங் ஏலியன் லாங்குவேஜஸ், ஏலியன் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாமே நம்ம ஷஸாமுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் இவளோட விஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கனால பழைய காலத்து லைக் போர் முறைகள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மொத்த அந்த ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம ஷஸாமுக்கு தெரியும். ஸோ இது வந்து அவருக்கு நிறைய இடத்துல உதவி இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய ஆர்டிஃபேக்டை கண்டுபிடிக்கிறது நிறைய உதவி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி, அதை யூஸ் பண்ணி அவர் நம்ம ஸ்பெக்டரே அழிச்சிருக்கார். ஸோ ஸ்பெக்டர் யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு பீயிங், பட் ரொம்பவே பவர்ஃபுல், நம்ம சூப்பர் மேனோட பவர்ஃபுல். பட் நம்ம ஷஸாம் வந்துட்டு அவரோட விஸ்டம், அவரோட அறிவாற்றல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பியர் ஆஃப் டெஸ்டினி யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்டர் அழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஜீனியஸ் மாஸ்டர் மைண்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம லைக் எல்லாரையும் விட ரொம்பவே அறிவாற்றல் அதிகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு காட், காட் ஆஃப் அறிவுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ காட் ஆஃப் அந்த பிரெயின் வந்துட்டு இவருக்கு வந்து சக்தி கொடுக்கறனால இவர் வந்துட்டு ஒரு ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ ஹெச் ஸ்டாண்ட் ஃபார் ஹெர்க்யூலிஸ். ஸோ ஹெர்க்யூலிஸ் யாருன்னா நான் உங்களுக்கு பெருசாக சொல்ல தேவை, இந்த காட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ காட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக ஹெர்க்யூலிஸ் நம்ம டிசிலே தனியாக வந்திருக்காரு, பட் இவரோட ஆக்சுவல் பவர் வந்து நம்ம கேப்டன் மார்வலுக்கு பூஸ்ட் பண்ணுது. ஸோ இவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனுக்கே ஈக்குவலான ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சூப்பர்மேனுக்கும் கேப்டன் மார்வல், அதாவது நம்ம ஷஸாம் கூட அந்த மாதிரி லைக் ஆர்ம் ரெஸ்லிங் கூட நடந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாமல் பல தடவை, அதாவது நம்ம ஷஸாமுக்கும் சூப்பர்மேனுக்கும் நடந்த சண்டைகளில் ஆல்மோஸ்ட் 50% டைம் வந்து நம்ம ஷஸாம் ஜெயிச்சிருக்காரு, ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த அளவுக்கு இதை விட ஸ்ட்ரென்த் அவருக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மான்ஸ்டர், அதாவது ஒரு மிருகம் கூட சண்டை போடும்போது அந்த மிருகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருவார். ஸோ அந்த அடியில் வந்து ஒரு பிளாக் ஹோலே க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் பண்ணி அதை எல்லோரையும் கொண்டு போய் ராக் ஆஃப் எட்டர்னிட்டியில் வந்து சேர்த்துரும். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் பஞ்ச் பண்ணிடுவார். நம்ம பிளாக் அடம் சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான கேரக்டர்னு சொல்லி அவரோட ஸ்ட்ரென்த்தை இந்த காமிக் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாண்ட் ஃபார் அட்லஸ், அதாவது நம்ம ஸ்டாமினா ஆஃப் அட்லஸ். ஸோ நம்ம ஷஸாம், அதாவது பில்லி பேக்ஸ்டன் சின்னதாக இருக்கும்போது எல்லா தேவைகளும் அவனுக்கு இருக்கும், பட் அவன் பெருசான அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஷஸாம் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த தேவைகளும் இருக்காது. ஸோ இந்த காட் வந்து அவருக்கு என்ன பவர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா. ஸோ எவ்வளோ தான் அவன் ஓடினாலும் இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாமினா குறையவே குறையாது, எண்டூரன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி மெட்டபாலிசம் அவனுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இவனுக்கு வந்து ரொம்ப நாள் ஃபுல்லாக சண்டை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ இவன் வந்துட்டு இன்னைக்கு ஷஸாமாக ரொம்ப நேரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவனால் ரொம்ப டைம் வந்துட்டு அப்படி சாப்பிடாமல் தூங்காமல் அந்த மாதிரி இருக்க முடியும். ஸோ இவன் ஷஸாம் இருக்கிற நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு சோறு தண்ணின்னு எதுவுமே தேவை கிடையாது, ஒன்லி ஷஸாம் மட்டும்தான் தேவை. அடுத்த பவர் அவனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெட். ஸோ ஜெட் ஃபார் ஜூஸ். இவருக்கு வந்து பவர் ஆஃப் ஜூஸ், ஜூஸ் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த கிரீக் காட் ஆஃப் காட் அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ காட் ஆஃப் தண்டர் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க கிரீக்கில். இவருக்கு வந்து அந்த மேஜிக், அதாவது வந்துட்டு பில்லி பேசன் சின்ன பையனாக இருந்து பெரியவனாக மாறுற அந்த சக்தி கொடுக்குற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸோட பவர் தான். ஸோ இந்த ஜூஸோட பவர் இவனுக்கு கொடுக்கறனால இவனுக்கு வந்து உடம்பு அவன் நினைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அவனால் ஏற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவனால் தண்டர் உருவாக்க முடியும். ஸோ
தண்டரை வந்து ஒரு மேஜிக்காகவும் மியூனால் யூஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு ப்ரொப்பலாகவும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜூஸோட சக்தி அவனுக்கு அந்த மேஜிக்லேருந்து அவனுக்கு வந்துட்டு லைக் ஒரு ரிலீஃபை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது இவனை மேஜிக் வைஸாக அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்னா இவனால் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்குறது தான் இந்த ஜூஸோட மேஜிக்கு. அதே மாதிரி யாராலையும் இவனை மைண்ட் கண்ட்ரோலோ ஹிப்னோசிஸோ பண்ண முடியாது, இதுக்கும் அந்த ஜூஸோட பவர் தான் காரணம். ஸோ அடுத்த எடுத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏ ஃபார் ஆர்கேலிஸ். இவர் என்ன ஸ்ட்ரென்த் அவர் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, கரேஜ் அண்ட் வில் பவர், ஒரு உந்து சக்தியை கொடுக்குறது தான் இவரோட பவர். ஸோ எந்த அளவுக்கு அடி வாங்கினாலும் சரி திருப்பி எழுந்து வருவார். ஸோ அவரோட வந்து டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அடி வாங்கியிருக்காரு. சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெசரக் பாம் ஒன்று வெடிக்கும். ஸோ இது வெடிச்சிச்சுனா மொத்த உலகமே அழிஞ்சிடும், மட்டும் ஜஸ்டிஸ் லீகே அழிஞ்சிடும், அந்தளவுக்கு வந்துட்டு பவரானது. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டேரெக்டாக போய் அந்த மொத்த வெடி சக்தியும் இவரே எடுத்துப்பார். எடுத்துட்டு அப்புறமும் திருப்பி உயிரோடு வருவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஒன்று துண்டு துண்டாக வெட்டியும் போட்டுருவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து மேஜிக் அளவு ரீஸ்டோர் பண்ணிவிடாது, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்துடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இவரோட கரேஜ் அண்ட் வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிடுறது தான் நம்ம ஆர்கேலிஸோட பவர். பட் இந்த நியூ 52 சீரீஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது நம்ம கேப்டன் மார்வல், அதுக்கப்புறம் சசாம மேன். இது அதில் வந்துட்டு இவர் இந்த ஆர்கேலிஸோட பவரை யூஸ் பண்ண மாதிரி பெருசாக காட்டவே இல்லை, ஏன்னு தெரியல. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா, எம் ஃபார் மெக்யூரி, த காட் ஆஃப் ஸ்பீடு, அதாவது அவருக்கு வேகத்தை கொடுக்குற சக்தி நம்ம மெக்யூரிக்கு இருக்குது. ஸோ இந்த மெக்யூரி அவருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக அவருக்கு வந்து பறக்கிற சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாக அவர் பறந்தேன்னா 10 ஸ்பீடு அளவுக்கு போவார். ஸோ இவர் இந்த மெக்யூரி ஸ்பீட் கூட கம்பைன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, காட் ஸ்பீட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லைட்டை விடவே ஸ்பீடாக போயிடுவார். ஸோ காமிக் புக்கெலாம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஷ் அவர் வந்துட்டு நம்ம கேப்டன் கோல் வந்து பாய்சன் பண்ணிவிடுவார். ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நம்ம ஃப்ளாஷ் வந்து ஓடுறத நிறுத்தவே மாட்டார், அவர் ஓடிட்டே இருப்பார். ஸோ அந்த ஓட்டில் அந்த எக்ஸாஷனில் சாவட்டும் சொல்லி நம்ம கேப்டன் கோல் வந்து பாய்சன் பண்ணிடுவார். ஸோ அவரை பிடிக்கிறதுக்கு ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஒன்று நம்ம சூப்பர்மேன், என்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஷசாம். நம்ம சூப்பர்மேன் சொல்லுவோன்னா, என்னால் அவனை பிடிக்க முடியாது, எனக்கு தெரியும், நீ போய் அவனை பிடி, உங்ககிட்ட காட் ஆஃப் மெக்யூரியோட ஸ்பீடு இருக்கு, அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். நம்ம ஷசாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃப்ளாஷை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஷசாம் பவரை யூஸ் பண்ணி மொத்த இடி சக்தியுமே அவருக்கு கொடுத்து அந்த ஃப்ளாஷை நிறுத்திடுவார். ஸோ அந்தளவுக்கு செம்ம வேகமாக போகிற கேரக்டர் தான் நம்ம ஷசாம். அவர் வந்து லைக் லைட்டோட ஸ்பீடை போய் நம்ம ஃப்ளாஷே பிடிச்சிருக்காருனா பார்த்துக்கோங்க. இது அவருக்கு ஸ்பீடு மட்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் ரிஃப்ளெக்சஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நடக்கிறது எல்லாமே தெரியும், அந்தளவுக்கு ரிஃப்ளெக்சஸும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் கிங் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு கட்டத்தை ஆராய்ஞ்சு அடுத்தது இது நடக்கும்னு சொல்லி அவரை முன்னாடியே கெஸ் பண்ண முடியுமா? ஸோ அந்த கெஸ் நிறைய வாட்டி உண்மையாகவும் நடந்திருக்கு. ஸோ இவர் வந்து கிங் ஆஃப் ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொத்த 6 காடோட சக்தி சேர்ந்தது தான் இந்த ஷசாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இவருக்கு வந்து மொத்த 6 கடவுள்களோட சக்தி இருக்குது. பட் இவ்வளோதான் இருந்தாலும் அவருக்கு 2 வீக்னஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் ஷசாம் சொன்னால் மட்டுமே அவரால் அந்த மாதிரி கேப்டன் மார்வலாக மாற முடியும். ஸோ நீங்கள் சின்ன வயசில் அவரை பிடிச்சி லைக் அவரை பேச முடியாத மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அவரால் ஷசாமாகவே மாறவே முடியாது. ஸோ அதே மாதிரி இல்லாமல் இவரை வந்து ரொம்ப ஓவராக மேஜிக் யூஸ் பண்ணினால் ஈஸியாக கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி ஒரு கட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவரை வந்து அந்த கரேஜ் ஆஃப் ஆர்கேலிஸ் வந்து நிறைய இடத்துல தடுத்திருக்கு, இந்த மாதிரி மேஜிக்லேருந்து காப்பாற்றி. ஸோ அது வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு மைனஸ் மாதிரி தான். ஸோ நீங்கள் கேட்டீங்க கைஸ், நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது ஒரு மார்வல் கேரக்டர் பண்ணலான் இருக்கேன், யாரை பண்ணணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டேன்.